பத்தாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, தேனி, கிருஷ்ணகிரி, சேலம், பெரம்பலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் கனமழையும், பிற மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது வரையும் மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் கோவை, தேனி, நீலகிரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும், திண்டுக்கல், தென்காசி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவள்ளூர் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது வரையும் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இரண்டு நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகவிருப்பதால் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் மீனவர்களுக்கு வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூரில் முன்னணி கல்வி நிறுவனம் ரத்தினம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன்ஸ் ஓபன் 2021-22.